நாம ஜெயிச்சிட்டே இருக்கோம், நாம தப்பிச்சிட்டோம். இன்னும் நிறைய பேர் வராங்களா? கவலைப்படாத. என்ன கவலைப்படாத, அங்க பாரு நிறைய பேர் வராங்க, போய் அடி. அத பார்த்தலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சவுண்ட் இங்க இருந்து வருதா? டிவி பாக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. நீ யாரு? என் பேரு நிஞ்சா, நிஞ்சா ஹட்டோரி நண்பா. சரி சரி இருக்கட்டும். அப்ப என் பேரு கெனிச்சி. சரி, நீ எங்க இருந்து வரன்னு சொல்லு. நான் இங்க இருந்து வந்தேன் நண்பா. ஓ, ஜனல் வழியா வந்தியா? ஜனல் வழியா வந்தினா அப்படி திருடுறா? கொஞ்சம் அமைதியா இரு நண்பா கெனிச்சி, நான் ஒரு நிஞ்சா. நிஞ்சாவா? டிவில வந்தது அது மாதிரியா? கெனிச்சி, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அம்மா வந்துட்டாங்க, வாங்க உங்களுக்கு ஹட்டோரி இன்ட்ரோ பண்றேன். என்னது கெனிச்சி, இங்க நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்ல. என்னது, யாரும் இல்லையா? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? எங்க போயிட்டான்? தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாத கெனிச்சி, போய் தூங்கு. நிஜமாவே அவன் இங்கதான் இருந்தாமா? இதுக்குதான் நிறைய டிவி பாக்காதன்னு சொல்றது, போய் தூங்குடா கண்ணா, குட் நைட். இதுக்குதான் டிவி நிறைய பாக்க கூடாதுன்னு சொல்றாங்களோ. அவன் இங்கதான் இருக்காமா? அம்மா, என்ன கெனிச்சி, எதுக்காக சத்தம் போடுற? அவ அவ அங்கதான் இருக்கா பாருங்க, அங்க பாருங்க. என்ன, யார் அது அங்கேயே தொங்கிட்டு இருக்கா? என்ன கேட்டா? யார் இந்த பையே, இவ்வளவு நேரம் இங்க இருக்கானே, அவங்க அம்மா தேட மாட்டாங்களா? யாருப்பா நீ? என் வீடு ஈகால இருக்குன்னு சொல்லு. அப்படியா? அம்மா ஹட்டோரியோட வீடு ஈகால இருக்கா? ஈகாலியா? ஆமா, ஈகால தான் நிஞ்சாஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்ப இவனும் நிஞ்சா தான்? கரப்பான் பூச்சி மாதிரி மேல தொத்திக்கிட்டு இருக்கானே, இவன் தான் நிஞ்சாவா? ஆமா ஆண்டி. சார், கீழே வந்து படுக்க மாட்டீங்களோ? இல்ல, இங்கதான் நான் நிம்மதியா தூங்க முடியும். போன ஜென்மத்துல வவ்வாலா இருந்திருப்ப போல. ஹட்டோரி நிஞ்சா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறத பாரு, நிஞ்சாவா? இதுக்கு நான் சொல்லும் போதே ஒழுங்கா கீழே வந்து படுத்துருக்கலாம். 1, 2, 3, 4. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் சீக்கிரமா எழுந்திருச்சிருக்கேன். சீக்கிரமாவே ஸ்கூலுக்கு போயிடலாம். என்னன்னு தெரியல, சமையல் வேற ரெடி ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லங்க, எல்லா டிரெஸ்ஸும் துவைச்சு வேற போட்டுருக்கு. அப்பனா இதெல்லாம் யார் பண்றா? நினைச்ச அம்மா, அது ஹட்டோரி தான், அவன் தான் எல்லா வேலையும் பண்ணிருக்கான். என்னது, ஹட்டோரியா? ஆமா, யார் அந்த ஹட்டோரி? அவன் பேரு நிஞ்சா ஹட்டோரி, ஈகாலாண்ட்ல இருந்து வந்திருக்கான். ஆனா இப்ப அந்த பையன் எங்க? ஹட்டோரி, எங்க இருக்க நீ? வா ஹட்டோரி. அவன் ஹட்டோரியா இருக்கட்டும், இல்ல பட்டோரியா இருக்கட்டும், இல்ல யாரோ வேணா இருக்கட்டும், அந்த சின்ன பையனை என்னோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க ராத்திரில தங்க வைக்க? சார் இருக்க பிஸில என்கிட்ட பேசவே டைம் இல்ல. அப்புறம் எங்க இருந்து நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது? உண்மைதா, உண்மைதா. சரி சரி, கோவிச்சுக்காத, நான் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன். இந்த தண்ணி எங்க இருந்து வருது? இந்த தண்ணி எங்க இருந்து வருது? குடைக்குள் மழையா? வெயில் சுள்ள நடிக்குது. அம்மா அங்க பாருங்க. இப்ப என்னாச்சு? இவ்வளவு நேரமா நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த நெஞ்சா ஹட்டோரி இவன்தானா? அப்படியே இருக்கு, வந்துடுற. அசையாதப்பா, அப்படியே இரு, கவலைப்படாத, வந்துடுற. நான் உன்னை எப்படியும் காப்பாத்திடுவேன். இப்ப பாரு, ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆமா, இந்த பையன் எப்படி இங்க வந்தா? இந்த விஷயத்தை உடனே போலீஸ்க்கு நம்ம தெரிவிச்சாகணும், அதுதான் நல்லது. இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவன போய் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றீங்களே கெனிச்சி. அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாது. அட, இன்னைக்கு சண்டேமா, போலீஸ்காரங்களை டிஸ்டர்ப் பண்றது அவ்வளவா நல்லா இல்லன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம்மா. இன்னைக்கு ஒரு நாள் தானங்க தங்கிட்டு போகட்டும்.
இன்னைக்கும் மேல தூங்கிட்டு தான் தூங்க போறியா? ஆமா, ஏன்னா எனக்கு வேற எங்கேயுமே தூக்கம் வராது. குட் நைட் கெனச்சி. ஆனா நீ எப்ப கீழே விழுவியோங்கிற ஆளுல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என் ட்ரீம் எல்லாம் மிஸ் ஆகுதுப்பா. டிங் டிங், நான் விழ மாட்டேன். இப்ப செஞ்சு இது நியாயம். நான் விழ மாட்டேன், எனக்கு தெரியும். பெரிய நிஞ்சான்னு சொன்ன என்ன வேலை பண்ணிருக்க? நான் என்ன பண்ணிட்டேன்? சார், டேங்க் லீக் ஆயிடுச்சு, அதான் சுசு போயிட்டேன். அதுவும் நிஞ்சா ஸ்டைல்ல.